குரானும் அது போன்று ஒன்றும் மற்றொன்றும் கொடுக்கப்பட்டு இருக்கின்றேன். அதான் ஹதீஸ் ரபில் அலா யூஷிக்கு ரஜுலுன் ஷப்ஆன் அலா அரீகத்திஹி. ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே வயிறு நிறைய சாப்பிட்ட ஒரு மனிதன் அப்படின்னு சொன்னா தன்னுடைய மமதையினால் அவன் தன்னுடைய அறிவை இழந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன். எப்போது அழைக்கும் விஹாதல் குரான், அவன் சொல்லுவான் இந்த குரானை மட்டுமே நீங்கள் பின்பற்றுங்கள், பற்றி பிடியுங்கள். ஃபமா வஜத்தும் ஃபீஹி மின் ஹலாலின் ஃபாஹில்லூஹு. இந்த குரான்ல எது ஹலால் என்று இருக்கின்றதோ அதை மட்டுமே நீங்கள் ஹலால் என்று நம்புங்கள், செயல்படுங்கள். ஃபமா வஜத்தும் ஃபீஹி மின் ஹராமின் ஃபஹர்ரிமூஹு. இந்த குரான்ல எது ஹராம் என்று இருக்கின்றதோ அதை நீங்கள் ஹராமாக ஆக்கி வையுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும். மனிதர்கள் சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும். கட்டிலே சாய்ந்து கொண்டு, திண்டு தனையிலே தனையிலே சாய்ந்து கொண்டு என்று சொன்னால் இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய சுகபோகத்தில் வாழக்கூடிய மனிதனாக அவன் இருப்பான். அவன் சுகபோகத்தின் காரணமாக தன்னுடைய நிலையை மறந்து விடுவான். அல்லாஹ்வை மறந்து விடுவான், ரசூலை மறந்து விடுவான், சட்டங்களை மறந்து விடுவான், விளக்கங்களை மறந்து விடுவான். மறந்துவிட்டு தன்னுடைய அறிவை கொண்டு மட்டும் அதனை சொல்லிக் கொண்டிருப்பான் என்பதாக பொருளாகும். இன்னைக்கு அதை பார்க்கிறோம். யார் இப்படி எல்லாம் சொல்லுகின்றார்களோ அவர்கள் எல்லாம் மிக சுகபோகமாக உல்லாசமான வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்கின்றார். நம்ம கண் முன்னாலேயே பார்க்கிறோம். சும்மா 40 ரூபா 50 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தால், ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தால் கோடிக்கணக்காக எங்க இன்னைக்கு பணம் புரளுகின்றது. காரணம், தவறான செய்திகளை மக்களுக்கு சொல்லி உலகத்தினுடைய பொருளாதாரத்தை சம்பாதித்துக் கொண்டு இருக்கின்றனர். இந்த அகமதிய இயக்கத்தார்கள் பாருங்க எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், மல்டி மில்லியனர்ஸ்லா இருக்காங்க. அவர்கள் பெரும்பாலும் அதிகமாக அவர்கள் இருப்பது பூரா லண்டன்ல. நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா பெரும் பெரும் பங்களாக்கள், பெரும் பெரும் பதவிகள், மிகப்பெரிய தொழிற்சாலைகள், மிகப்பெரும் பண முதலிகளாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அவர்களிடத்தில் இருக்கின்றது. இதெல்லாம் வந்து அவர்களை அவர்களுடைய மதியை மயக்கக்கூடிய, அறிவை மயக்கக்கூடியவை எல்லாம். இந்த சுகபோகங்கள் உல்லாசங்கள் இருக்கின்ற காரணத்தினால் தான் எதை நினைக்கின்றானோ அதுதான் சரி என்பதாக நினைத்துக் கொண்டு மக்களுக்கு சொல்லக்கூடிய சூழ்நிலை. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். அப்படி ஒரு காலம் வரும், அவன் தன்னுடைய கட்டிலின் மீது சாய்ந்தவனாக சுகபோகமாக இருந்து கொண்டு இவனை இதை சொல்லிக்கொண்டு